கூட்டாஞ்சோறு ரொம்ப சூப்பராக இருக்கும். திருநெல்வேலிக்காரங்க எல்லாருக்கும் இந்த கூட்டாஞ்சோறு ஒரு தடவையாவது சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. நான் 200 கிராம் உலக்குக்கு 2 உலக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே உலக்குக்கு 1 உலக்கு துவரம்பருப்பு 2:1 கணக்கில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதை கழுவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் எந்த அளவுக்கு உலக்கு எடுத்தோமோ அந்த உலக்கினுடைய அளவுலேயே நான் 10 வச்சுருக்கேன். 1 உலக்குக்கு 5 கணக்கில் 2 உலக்கு அரிசி எடுத்ததுனால 10 உலக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வெந்தயம் சூடான உடனே, இந்த தண்ணீர் சூடான உடனே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை அதோட சேர்த்துருங்க. இந்த தண்ணீரில் கொதிக்கும் போதே அதை சேர்த்துருங்க. வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்தால் போதுமானது. கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அது கொதிச்சிடும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், அருமையாக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி பருப்பு, அதை இதில் சேர்த்துடலாம். சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி வரும்போது கட்டாயம் இந்த சோறு செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஈவெண்ட்டே. எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமாக செய்வாங்க இந்த சோறு. இது கூட விரலி மஞ்சள் தூள் வந்து, விரலி மஞ்சள் வாங்கி அதை பவுடர் பண்ணது, அந்த தூள் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடையில் மஞ்சள் தூள் வாங்காதீங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த அரிசி பருப்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அரிசி பருப்பு இந்த வெங்காயம் தக்காளி இதோட சேர்த்து வேகும் போதே நல்லா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மணம் வெளியில் வரும். அது ரொம்ப நாவில் நீர் ஊறக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ரசித்து இதை செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நாட்டு காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கோங்க. அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, முருங்கைக்காவை ரெண்டாக அப்படி கீறி வச்சுக்கோங்க. மாங்காய் கட்டாயம் சேருங்க, ஏன்னா மாங்காயினுடைய சுவை வந்து இந்த சோறில் ரொம்ப நல்லாயிருக்கும். சீனி அவரைக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, எனக்கு கிடைக்கல. கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமே தண்ணீரில் கட் பண்ணி போடுங்க, இல்லைனா அதனுடைய இயல்பு நிறம் வந்து மாறி போயிடும், கருத்து போயிடும். அதையும் இதோட சேர்த்துருங்க. இந்த அரிசியும் பருப்பும் அரை பாகம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த காய்கறிகளை சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பதம். இந்த காய்கறிகளுக்குனே தனியாக ஒரு மணம் உண்டு, அதனால் அந்த காய்கறிகள் வேகும்போது இன்னும் மணம் அதிகமாக வெளியில் வரும். கொஞ்சம் கேப் விட்டு மூடிக்கோங்க. தேங்காய், காய்ந்த மிளகாய், 1 தக்காளி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, அரை பாகத்தை தாண்டிருச்சு அரிசி காய்கறிகள் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் தண்ணீர் அதில் பாக்கி இருக்குது பார்த்தீங்களா ரைஸில். தீயை கூட்டி குறைச்சிக்கிட்டே இருக்காதிங்க. மிதமான தீயில வச்சிங்கன்னா நின்று நிதானமாக எல்லாமே அருமையாக வேகும். அடி பிடிக்காமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே இந்த உணவு வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். தீயை கூட்டி குறைக்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணீர் முழுவதுமாக அப்சர்வ் ஆகும் அந்த அரிசி பருப்போட. அப்போ இந்த ஃபுட்டு வந்து ரெடி ஆயிரும். நல்லா கிளறி விடுங்க, கொஞ்சம் மூடி வச்சுருங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதே பங்குக்கு மல்லித்தூள். இதை சேர்த்துட்டு முதல்ல ஊற வச்ச புளியை நல்லா கெட்டியாக கரைசலாக ஆக்கிட்டு அந்த தண்ணீரை கொண்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தூளை நீங்கள் டைரெக்டாக அதில் சோறில் போட்டிங்க அப்படின்னா அங்கனங்கன திப்பி திப்பியாக நின்றோம். இது மாதிரி பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு போடும்போது எல்லா பக்கமும் ஒன்று போல் சமமாக படரும். இந்த புளிப்பு கார சுவை எல்லா பருக்கைகள்லையும் நல்ல விதமாக போய் சேரும். அதுக்காக தான் இது மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை சேர்த்துருங்க. இந்த சாதம் இப்போவே நல்லா வெந்துருச்சு. இந்த புளிப்பு சுவையை கொடுத்த உடனே இது ஃபுல்ஃபில் ஆகிடும். நல்ல கம கம கமனு மணக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துருங்க.
ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் விதவிதமான மனம் வெளியில் வரும். அதை ரசிச்சுக்கிட்டே சமையல் பண்ணி பாருங்கள், இன்னும் தூக்கலாக இருக்கும். இந்த புளிக்கரைசலோட கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை அலம்பி நான் அந்த தண்ணீர் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்குது. நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஏன்னா நம்ம அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இந்த சுவை எல்லா பக்கமும் படரணும், அவ்வளோதான். நல்லா கிளறி விடுங்க. கூட்டாஞ்சோறு பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இளம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை சேர்க்கும்போது தான் இந்த கூட்டாஞ்சோறினுடைய சுவை பரிபூரணமாக இருக்கும், ரொம்ப முழுமை பெறும். அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சேர்க்கும்போது. இது குக்கரில் வைக்கும்போது அவ்வளவு ருசி இருக்காது. இந்த மாதிரி ஓப்பனாக பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே இது ரொம்ப ரொம்ப சூப்பராயிரும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன், இல்லைனா நல்லெண்ணெய் சேர்க்கலாம். இது ரெண்டும் சேர்க்காமல் இருந்தாலும் ருசிக்கு எந்த பாதகமும் இல்லை. நான் நல்லா இன்னும் சுவையை கூட்டணுங்கிறதுக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன். இதை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு, அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா மணக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து மூடி வச்சிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த ருசி வாபான்னு கூப்பிடும் நம்மளை சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ நல்லாயிருக்கும். நாட்டு காய்கறிகளை கொண்டு செய்யும்போது இன்னும் அதீத ருசி தான். அரிசி பருப்புலாம் தெரியவே இல்லை பாருங்கள். காய்கறிகள் எல்லாம் அப்படியே அங்கங்கே நிற்கிறது ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி தூவி இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் வெங்காய வடகம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. மூன்று காய்ந்த மிளகாய், கொஞ்சம் காயத்தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை, இது கூட வெங்காயம் நல்ல நீல வாக்கில் அரிஞ்சது. சின்ன வெங்காயமாக இருந்தால் பகு உத்தமம், ரொம்ப ருசியை ஹைலைட் பண்ணும். இந்த இடத்துல கறி வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா, வெங்காய வடகம், அது இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை சேர்த்து கூட இதில் நீங்கள் பொரிச்சுக்கலாம். இதை நல்லா வதக்கி கிறிஸ்பியான பிறகு இதை அந்த சாதத்தோட சேர்த்துருங்க. கூட்டாஞ்சோரோட கம கமன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வயதினருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது செய்யும்போது நம்மளுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம கிராமங்களில் வெளியில் வார்ப்பு போட்டு பொங்குவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இதுவரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.